Assalamualaikum. Hi everyone. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு ஹவாயன் ரெசிபி. இது ஹவாயில ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இது பேர் வந்து பட்டர் மோச்சி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் பட்டர் எடுத்துக்கேன். இதல 1/2 கப் சீனி ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா கலந்து விட்டுறலாம். மாரி கலந்த பிறகு இதல 2 முட்டை சேர்த்துக்கறேன். அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கறேன். நல்லா பீட் பண்ண பிறகு இதல 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கறேன். இது வந்து நம்ம சாதாரணமாக வீட்ல புழங்கற அரிசி மாவு கிடையாது. இந்த அரிசி வந்து glutinous ரைஸ் அப்படினு சொல்லுவாங்க. இல்லனா ஸ்டிக்கி ரைஸ் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும் இல்ல ஆன்லைன்ல எல்லாம் கிடைக்கும். நீங்க வாங்கி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா நல்லா கலந்து விட்ட பிறகு இதில 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கறேன். 1/2 கப் நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா நல்லா கலந்து விட்ட பிறகு இதில ஒரு இன்னொரு 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்னா நல்லா கலந்த பிறகு இதை ஒரு பேக்கிங் ட்ரேல மாத்திடுறேன். இப்போ நான் 180 டிகிரிக்கு அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் ஒரு 50 மினிட்ஸ் வச்சு எடுங்க, கரெக்டாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு. மேல் அப்படி கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு. இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து சாதாரண கேக் மாதிரி இருக்காது, இது ஒரு மாதிரி சுவியாக அல்வா பதத்துக்கு இருக்கும். பாருங்க எவ்வளோ பட்டரியா, எவ்வளோ சுவியா இருக்குன்னு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரைஸ் ஃப்ளோர் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு மீட் பண்ணலாம்.